Hello friends, welcome to Tamil Hacks. So in the video, we will talk about dynamic arrays how to create. So generally, we will talk about array is static data. Arrays we can store in sequential order. For example, 10, 20, 30. For example, if I resize the size, I flexible scale, I will the dynamic. So normal dynamic நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க டைனமிக் வேணும்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படினா லிங்க்ட் லிஸ்ட் ஸ்டாக் கியூ அந்த மாதிரி போயிடுவாங்க பட் ஒரு நார்மல் அரே எப்படி டைனமிக்கா மாத்துறது அப்படி நம்ம பேசிக்கா பாத்துப்போம் சோ தட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஒரு டாப் ஐடி கம்பெனி போறீங்க இன்டர்வியூல ப்ராப்ளம் சால்விங்லாம் நிறைய பண்ணனும் அப்படினா அந்த இடத்துல எல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத நீங்க ஈஸியா படிச்சாதான் அடுத்து போக போக ஸ்டாக் கியூ ஹீப்லாம் படிக்க உங்களுக்கு ஈஸியா புரியும் ஏன்னா இந்த சின்னதுல இருந்து நம்ம பார்த்தாதான் நமக்கு ஈஸியா புரியும் இது வந்து நான் இப்ப பாத்தீங்க அப்படினா நான் ஜாவால உங்களுக்கு சொல்லி தரேன் ஆல்ரெடி நான் ஜாவா டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டுருக்கேன் நீங்க பார்த்தாலே தெரியும் நான் வந்து இன்டெலிஜி ஐடி யூஸ் பண்றேன் பட் உங்களுக்கு நீங்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வேணுமோ எந்த ஐடி வேணுமோ அதை நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம் ஒரு அரே இப்ப நம்ம நார்மலா எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அரே வேணும்னா இந்த மாதிரி போட்டு நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்றேன் இந்த மாதிரி தான் வரும் சோ உள்ள நம்ம அரேயோட சைஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் அரே பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அரேல நம்ம இப்போ டேட்டா ஆட் பண்ணும் டேட்டாவை டெலீட் பண்ணும் இல்லாட்டி ஒரு இதை சர்ச் பண்ணும் இன்சர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணுறது டைனமிக்காக அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் டைனமிக் அரே அப்படின்ட்டு ஸோ இதுதான் அந்த டைனமிக் அரே கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பண்ணிட்டு நம்மளோட மெயின் கிளாஸில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு அரே பண்ணணும் அதாவது டைனமிக் அரே வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் அண்ட் டிக்ளேர் பண்ணுறேன் ஒரு அரே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் போகிறனால உங்களுக்கு புரிய ஈஸியாக இருக்கும் ப்ரைவேட் இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுக்குறேன் ஸோ அரையோட நேம் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் அண்டு இந்த அரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம ஒரு இதை இன்சர்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு இதை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரையில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறது ஓகே இப்போ அரையோட சைஸ் ஃபைனா ஃபைவ் எலமெண்ட் வந்துருச்சுன்னா அரே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லை அரேயோட சைஸ் ஃபைவ் பட் ரெண்டு எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி அதை கவுண்ட் நம்ம செட் பண்ணிக்கிறதுனா டெம்பரவரியாக அதுலேயாவது நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஒரு ஃபுல் அரேயில் எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றத ஸோ அதை நம்ம வந்து நார்மலாக ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வேரியபிள் வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் அதோட இனிஷியல் வேல்யூ நம்ம ஜீனோன்னு அசைன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பேசிக் வேரியபிள்ஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட் எப்பயுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறது நல்லது பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம பக்கத்து கிளாஸில் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அசைன் ஆயிரும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக்ல கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ பப்ளிக் டைனமிக் அரே இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம் ஸோ எனி வேல்யூ அதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி இதுக்கே அசைன் பண்ணி விட்ருவோம் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம செட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் என்னோட டுட்டோரியல்லே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா சொல்லுங்கள் பிகாஸ் இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் டிக்ளரேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கன்ஸ்ட்ரக்டரில் ஒன்றும் இல்லை ஒரு வேல்யூ உள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது அந்த வேல்யூவை இதோட சைஸுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒரு என்கிட்ட வந்து ஒரு அரே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த அரேல எந்த வேல்யூவும் இல்லை ஸோ ஒரு மெத்தடை வச்சு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி தனித்தனி மெத்தட்ஸாக கிரியேட் பண்ணால் தான் அரே வந்து நம்மளுக்கு டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக அதுக்கு நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம் பப்ளிக் வாய்டு இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எதை இன்சர்ட் பண்ண போகிறோம் ஏதாச்சும் ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்டில் ஒரு ஐட்டத்தை இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்ட் ஐட்டம் அப்படின்னு போட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க இன்சர்ட் ஆஃப் ஃபைவ் இல்லை டென் இல்லை சிக்ஸ் ஏதோ ஒன்று இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா
இந்த இன்சர்ட் மெத்தடை கால் பண்ணி உள்ள வேல்யூ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அரேல ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல, அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து நிறையா கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரே வந்து இப்போ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இஃப் அரே இஸ் ஆல்ரெடி ஃபுல், நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி அரேல ஒரு ஃபுல்லான அரேல நீங்கள் புதுசாக இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு இன்னொரு புது அரே கிரியேட் பண்ணி ரீசைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் புது எலமெண்ட்டாக உள்ளே போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பை அப்படின்ற சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி அதில் வந்து அஞ்சு எலமெண்ட் இருக்குது. அப்போது நம்ம ஆறாவது ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா அரே ஆல்ரெடி ஃபுல்லாகிருச்சு, உன்னால் புதுசாக இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் ஆகி ரன் ஆகாது. அந்த மாதிரி ரன் ஆகாமல் எரரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக், அதை மாற்ற முடியாது. பட் நம்ம பண்ணுறது டைனமிக். அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா சைஸை ரீசைஸ் பண்ணி நம்ம புது வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் அரே ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணலாம். நம்ம அரேயோட பேர் என்னது? ஐட்டம்ஸ் அப்படின்றதான் அரே. அப்போது நம்ம அதை இங்கே போட்டுக்கணும் ஐட்டம்ஸ். ஜாவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் லென்த் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரேயோட சைஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவல் டு ஈக்குவல் டு கவுண்ட் போடுறேன். ஸோ இந்த கவுண்ட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வேல்யூ ஆட் பண்ண அந்த கவுண்ட்டை மேட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்ட்டும் அரையோட லென்த்தும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அரே ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? புது அரே கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ அரே. கிரியேட் பண்ணுற புது அரையை எப்படி இருக்கணும் அப்படின்னா பழைய சைஸோட அதிகமான சைஸாக இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது அரையை கிரியேட் பண்ணுவோம். இன்ட் இதுக்கு வந்து நான் நியூ ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். பழஸ்க்கு வந்து நம்ம வெறும் ஐட்டம்ஸ்னு வச்சுருந்தோம். இதுக்கு வந்து நான் நியூ ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன் பேர். நியூ இன்ட் இதோட சைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பழைய சைஸ்க்கு வந்து நம்ம கவுண்ட் அதாவது நார்மல் வேல்யூ வச்சுருப்போம். பட் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுற அறைக்கு பழைய அறையோட அதிகமான நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி அதிகமான ஸ்பேஸ் கொடுத்தா தான் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி கவுண்ட்டுன்றதுல தான் நம்ம என்ன கணக்கு வச்சுட்டே இருக்கோம், நம்ம எவ்வளோ எலமெண்ட் இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ அதை நான் வந்து இன்டு டூ கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுனா பழசாக ஃபைன்னு ஒரு சைஸில் ஒரு அரே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பில் அது என்ன பண்ணிடும்னா புதுவாக ஒரு அரே கிரியேட் பண்ணி அதோட சைஸை டபுள் மடங்கு ஆக்கிரும். இப்போ நீங்கள் 50 பொசிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா 100 ஆயிரும், 100 பொசிஷன் கொடுத்தீங்கன்னா 200 ஆயிரும். ஸோ அதனால இந்த கவுண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புது அரே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து காப்பி பண்ணணும், அதாவது ஓல்டு அரேயில் இருக்க டேட்டாவை நியூ அரேக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணணும். ஸோ இதில் ஐட்டம்ஸ்ன்றது பழைய அரே, நியூ ஐட்டம்ஸ்ன்றது புது அரே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு காப்பி பண்ண போகிறோம். ஸோ எப்படி காப்பி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணலாம். இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்ம இந்த அரே நார்மல் ஒரு அரையை நம்ம டைனமிக்காக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நார்மல் கண்டிஷன் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ இனிஷியலைஸ் பண்ணி கவுண்ட்டோட மேட்ச் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கவுண்ட் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரே அப்படின்ட்டு. ஸோ அந்த கவுண்ட் ரன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நியூ அதாவது ஒரு அரையிலேருந்து இன்னொரு அரைக்கு வேல்யூவை காப்பி பண்ண போகிறோம். அப்போ நியூ ஐட்டம்ஸோட ஐன்ற பொசிஷனுக்கு எதை அசைன் பண்ண போகிறோன்னா நார்மல் ஐட்டம்ஸோட ஐன்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜீரோவில் ஆரம்பித்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ இருக்கோ ரன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போதும் இதோட ஐ பொசிஷனில் இருக்க வேல்யூவை இதுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இதில் 5 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு 5 எலமெண்ட் பாஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து புதுசாக இன்னொரு அரே கிரியேட் ஆயிரும் வித் மோர் ஸ்பேஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புது எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்து ஃபைனலாக இந்த ஹோல் ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐட்டம்ஸை வந்து நியூ ஐட்டம்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா இது ஓவராலாக மறுபடியும் ரீகாப்பி ஆயிரும். ரீகாப்பி ஆயிடுச்சுன்னா இந்த மறுபடியும் அது இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற புது அரே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சரில் அது டபுள் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைனமிக்காக மாறிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறதுனா ஈஸி தான். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு நியூ ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா
இது ஃபுல் ப்ராசஸ் ஆகி ஃபைனலாக இது மறுபடியும் ஸ்வாப் ஆயிரும். ஸோ தட் நம்ம கிரியேட் பண்ணுறாரே மறுபடியும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது இன்னொரு வாட்டி கிரியேட் ஆகிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் கேஸ். என்ன டெஸ்ட் கேஸ்னா, நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்சர்ட் பண்ணும்போது என்னோட அரே ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த எல்லாமே எனக்கு நீ பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இஃப் கண்டிஷன் போட்டு இந்த இடத்துல நம்ம கேலிபிரேஷன்ஸ்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இன்கேஸ் செகண்ட் செனாரியோ, இஃப் ஸ்பேஸ் அவைலபிள், நீங்கள் செக் பண்ணும்போது ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். பட் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஆல்ரெடி எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நான் எதுக்கு புதுசாக கிரியேட் பண்ணணும். இப்போ இதோட சைஸ் 5, பட் 3 டேட்டா தான் உள்ளே இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா 2 டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாகவே நான் என்ன ஐட்டத்தை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது அரேயோட பேர் ஐட்டம்ஸ். நம்ம இப்போ எந்த வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த லாஸ்ட் கவுண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த கவுண்ட் இருக்கிற இடத்துல ஓப்பன் ஸ்டோர் பண்ணணும். ஏன் நான் அந்த இடத்துல கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆட் பண்ணும்போதும் அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், அதை செக் பண்ணுறதுக்காக கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம இன்சர்ட் பட்டன் முடிஞ்சிருச்சு. இது நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். அந்த அரேக்கு பேர் வந்து நான் ஐட்டம்னு வச்சுக்கிறேன், ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். உள்ளே சில வேல்யூ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40, 50 இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரே ஆல்ரெடி இருக்குது, அது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு வேல்யூவை 60ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இடம் ஃபுல்லு, 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 இந்த எல்லா இடமும் ஃபுல்லாகுது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இஃப் போட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அரே ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நியூ அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த அரேக்கு பேர் நியூ ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்க சைஸ் என்ன, 5. அப்போது இதோட சைஸோட இதை நான் டபுளாக கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது எப்படி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, பழைய எக்ஸிஸ்டிங் அரையோட சைஸை எடுத்து இன்ட்டு 2 போட்டுடுறேன். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல கவுண்ட் இன்ட்டு 2 போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அரேயில் இருக்க சைஸை விட டபுள் மடங்கு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ இதெல்லாம் நிறையா ஸ்பேஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓல்டு அரேயில் இருக்க டேட்டாவை நியூ அரேக்கு காப்பி பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபார்ல போட்டு காப்பி பண்ணோம். இப்போ என்ன ஆகும்னா, 10, 20, 30, 40, 50 காப்பி ஆயிரும். அடிஷனலாக நீ இப்போ இங்கே என்ன இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, 16 வேல்யூ இன்சர்ட் பண்ண சொல்கிறீங்க, அதுவும் சேர்த்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ ஓவராலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ்டாக இருந்த ஒரு அரேயை புது அரே கிரியேட் பண்ணி சைஸை வந்து ரீசைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸு. ஸோ செகண்ட் டெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, அதே அரேல 5 ஸ்பேஸுக்கு நம்மளுக்கு எத்தனை ஸ்பேஸ், அதாவது 5 10, 20, 30 தான், மிச்சம் 2 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு புதுசு கிரியேட் பண்ண தேவையில்லை, நான் இதுலேயே இன்சர்ட் பண்ணிடுறேன் டைரெக்டாக. அதுதான் நம்ம செகண்ட் கேஸில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா, செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம சைஸ் ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறோம், ஃபுல்லாக இருந்தால் புது அரை கிரியேட் பண்ணி சைஸை பெருசாக்குறோம், அதுக்கப்புறம் பழைய அறையில் உள்ள டேட்டாவை புது அறை காப்பி பண்ணுறோம். ஃபைனலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ் இக்குவல் டு நியூ ஐட்டம்ஸ்னு போடுறேன். இது என்ன ஸ்டெப் அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அதாவது நியூ ஐட்டத்தில் உள்ள மொத்த வேல்யூவை இங்கே போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆயிரும்னா, இந்த ஐட்டம்ன்ற இடத்துல 10 இது ஓப்பன் ஆயிரும், நியூ ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆயிரும். ஸோ தட் இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம 10 ஸ்பேஸ் இருக்கு, 10 ஃபுல்லாயிருச்சு, இப்போ இதற்கு புதுசாக ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்து ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் ஆகி இதோட ஸ்பேஸ் ஆல்ரெடி 10 இருந்துச்சுன்னா, இது வந்து இன்டூ 2 போட்டு 20 கிரியேட் ஆகும். புரியுதா? இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சரில் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இதை வந்து லைவ் எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, சின்னதாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, மொத்தமாக அந்த ஸ்கூல்லேயே 5 பேர் தான் சேர்றாங்க. அப்போ நீங்கள் 5 பேருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறீங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரா 2 பேர் வராங்க, அப்போ 7 பேர் வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 கிளாஸ் ரூம் வச்சு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 5-5 பேர் இருக்க மாதிரி பண்ணுவீங்க. இன்னும் ஒரு 1 கழிச்சு 10-12 பேருக்கு மேலே வந்துடுறாங்க, அப்போ இது 10. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் ஆள் தேவைக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபில்லாக ஃபில்லாக ஆட்டோமேட்டிக்காக புதுசு புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அதுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசா கோட் எழுத தேவையில்ல. ஒரே வாட்டி எழுதுற நம்ம கோடை என்ன பண்ணும் அப்படின்னா, எத்தனை வாட்டி எவ்வளவு சைஸ் ஃபுல்லானாலும் அகெயின் அண்ட் அகெயின் ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டைனமிக். அதுவா ஆளுக்கு ஏற்ற மாதிரி, கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ ஐட்டம் இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டைனமிக் அரே இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட், பட் இதுவே நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்தனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக மெதுவாக சொல்லிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் கோடிங்கில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் அது தேவையே இல்லை. இப்போதைக்கு நம்ம இன்சர்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டெலிட் இருக்கு மெயினாக. ஸோ எப்படி நம்ம அந்த அரையில் இருக்க டேட்டாவை டெலிட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சர்ச் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு இன்சர்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மினிமைஸ் இன் த சென்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணி விட்டுறேன். இந்த டூலில் சைடில் அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம அமுக்கணும்னா இந்த மொத்த ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி ஷார்ட் ஆயிடும். ஸோ தட் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்ட ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அதனால் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் வச்சுக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம் அப்படின்னா டெலிட் போகலாம். நம்ம இன்சர்ட் பார்த்துட்டோம், இப்போ எப்படி டெலீட்டுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெலிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்சர்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, இது நம்ம தனி கிளாஸாக தானே கிரியேட் பண்ணியிருப்போம், அதை நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணுறேன். டைனமிக் அரே நம்பர்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நியூ அப்படின்ற கீவேர்டு எப்பயுமே அசைன் பண்ணுறதுக்கு. மறுபடியும் டைனமிக் அரே உள்ளே வந்து நம்ம சைஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக இருக்கணுன்றக்காக 5 கொடுத்துக்கிறேன். அதான் நான் எக்ஸாம்பிளையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைனமிக் அரே கிளாஸ்க்கு இங்கே போகும். ஸோ இந்த டைனமிக் அரே கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பிரைட் ஆயிடுச்சா. மொதல் வந்து நார்மல் பிரைட் ஆகலை, ஏன்னா அது யூஸ் ஆகலை. இப்போ இந்த இன்சர்ட் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. இப்போ நான் அதை யூஸ் பண்ணோடனே பிரைட் ஆயிரும். நம்ம இதை போட்டனால இப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே நான் கொடுக்குற வேல்யூவை இதுக்கு சைஸ் அசைன் பண்ணிக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், ஃபைன்றதை கொடுக்குறேன், அதுக்கு இது வேல்யூவாக அசைன் பண்ணிக்கிச்சு. இங்கே நீங்கள் நம்பர்னு கொடுக்கலாம், லிஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு உள்ளே இருக்க மெத்தட்ஸை நம்ம கால் பண்ணுவோம். நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்பருன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெத்தடை அக்சஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டரு. இப்போ நான் டாட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சர்ட்டுன்னு காட்டுது. பிகாஸ் நம்ம இங்கே வந்து இன்சர்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த இன்சர்ட் மெத்தடை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்சர்ட் மெத்தடுக்குள்ளே வேல்யூ கொடுக்கணும். எதை இன்சர்ட் பண்ண போகிறேன், 10 கொடுக்க போகிறேன். இப்போ எரர் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் கிளாஸில் இருக்கோம். நம்ம கிரியேட் பண்ண டைனமிக் அரேக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரன் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் கிவ் எ செகண்ட். ஓகே, ப்ராசஸ் ஃபினிஷ்டு, எந்த எரருமே இல்லை. அண்டு நம்ம பிரிண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஸோ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் போடுவோம் ப்ரிண்டெல்லாம். ஸோ தட் நம்ம அவுட்புட் பார்க்குறக்காக இது அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா, பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இன்சர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது ஒரு அரேக்குள்ளே போகுது. ஸோ நம்ம அந்த அரையை பிரிண்ட் பண்ணால் தான் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம டைரெக்டாக அந்த இன்சர்ட் ஆப்ரேஷனை பிரிண்ட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு அவுட்புட்டில் வராது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்டு டேட்டா டைப். ஸோ வாய்டு டேட்டா டைப்னா எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ தட் நம்ம அதை இப்படி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸை தான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் இப்போதைக்கு சிம்பிளாக ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு மெத்தட் இங்கே கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ தட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிரிண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். பிரிண்ட் மெத்தட் ரொம்பவே ஈஸி தான். பப்ளிக் வாய்டு என்ன பண்ணலாம், பிரிண்டிங் அப்படின்னு போட்டுறேன். உள்ளே வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் மொத்த அரையும். மொத்த அரையும் பிரிண்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் லூப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ ப்ளஸ் ப்ளஸ் கீழே போயிட்டு
sorry initialization zero கொடுக்கணும் sometimes பேசிட்டு edit பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வீடியோவும் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேனா சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது விடுவேன் அதனால அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க இன் கேஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா கூட அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த இடத்துல நம்ம system.out.println கொடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த ஐட்டத்துல அதாவது லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் சோ சைஸ் பொறுத்து அவ்வளோதான் நான் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மொத்தத்தையும் லூப் மாதிரி ரன் பண்ணுறேன் ஸோ தட் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துடும் டைரக்டாக நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இதை தூக்கிட்டு நம்பர் டாட் இன்சர்ட் போயிட்டு 10 கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இது இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் டாட் பிரிண்டிங் அப்படின்ற மெத்தட கால் பண்ணுறேன் ஸோ இது இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பிரிண்ட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் ரன் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10ன்றது டிஸ்பிளே ஆகுது ஸோ தட் நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணி 2 3 மூணு இது நான் பிரிண்ட் பண்ணுறேன் ரன் பண்ணுவோம் இப்போ உனக்கு மூணுமே 10 10 10 வந்துருச்சு இப்போ நான் இதை அப்படியே மூணையும் காப்பி பண்ணி கீழே போடுறேன் வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா சேஞ்ச் பண்ணலாம் 20 20 20 இப்போ இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா நான் சைஸ் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன் இதோட மொத்த சைஸே 5 தான் கொடுத்துருக்கேன் பட் நான் வந்து 6 வேல்யூ இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதாவது 1 2 3 4 5 6 சைஸோட அதிகமாக நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் அரே கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிபிள் கிடையாது பட் நம்ம கிரியேட் பண்ணது டைனமிக் அரே ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகுது ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒர்க் பண்ணுது ஸோ நான் மொதல் 2 லைன் கொடுத்தம்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட்டு ஆப்ரேஷனில் போயிட்டு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கனால இந்த கண்டிஷன் மேட்சாக இது மட்டும் ஒர்க் ஆகும் நான் லாஸ்ட்டாக கொடுத்த 6 டிஜிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இது மேட்சாக இருக்குது ஏன்னா ஐட்டத்தோட லென்த் ஃபுல்லாக இருக்கனால புது அரே கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொன்றையும் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு இன்புட் வருது ஸோ எந்த இடத்துல எப்படி கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் ஸோ அரே என்ன ஆகுது டைனமிக்காக மாறிட்டே இருக்குது நம்ம எவ்வளோ வேணால் நம்ம சைஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க பட் ஃபியூச்சரில் நீங்கள் எவ்வளோ டேட்டா இன்சர்ட் பண்ணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இன்சர்ட் பார்த்துருக்கோம் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பார்த்துட்டோம் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம் பிரிண்ட் பார்த்துட்டோம் பிரிண்ட் ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ வந்து நம்ம டெலீட் மெத்தட் பார்க்கலாம் ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு இதை டெலீட் பண்ணுறது அப்படின்றது தெரியும் டெலீட் பண்ணுறதுலையுமே ஒரு லாஜிக் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அரேயோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணிடுவோம் பப்ளிக் வாய்டு ரிமூவ் அட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த வேல்யூனா நான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும் பேர் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் உங்கள் மெத்தடுக்கு அந்த பேரில் கால் பண்ணுவீங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து வேலிடேட் த இண்டெக்ஸ் வேலிடேட் த இண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அரே இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் செகண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ 10 20 30 40 15 இருக்குது இது வந்து இண்டெக்ஸில் தான் அரேயில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் ஃபோர்த் இண்டெக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணோன்னா அது எந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 சொல்கிறீங்க 2 இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்போனா அது டெலீட் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமே உங்ககிட்ட 4 இண்டெக்ஸ் தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு 10ன்னு சொல்கிறீங்க அப்போ என்ன ஆகும் 10th இண்டெக்ஸில் எந்த வேல்யூமே இருக்காது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிஷன் எழுதணும் அதே மாதிரி 0லேருந்து ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் -10 -2 அந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்பையும் ஒர்க் ஆகாது அப்போது கொடுத்த நம்பரு கரெக்டாக அந்த இண்டெக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணும் அதை விட்டு தாண்டி போனால் என்ன பண்ணும் இல்லை நெகட்டிவில் போனால் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிஷன் எழுதணும் அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலிடேட் பண்ண போகிறோம் இந்த வேலிடேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு வேலிடேட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய இண்டெக்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது அப்போ கண்டிப்பாக 0 பெருசாக தான் இருக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் வந்து இப்போது 5 தாண்டி போகக்கூடாது ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா
greater than or equal to போட்டுக்கிறேன் greater than or equal to போட்டு countோட match பண்றேன் because எனக்கு வந்து negative number ஆ போச்சுனா ஏனா அரேயோட index negativeல ஸ்டோரே பண்ணாது அதுக்கு அப்புறம் count விட பெருசா தான் இருக்கும் ஏனா count தான் நமக்கு நமக்கு ஒவ்வொரு ஆபரேஷன்லயும் எவ்வளவு இன்செர்ட் பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையும் அது கணக்கு வச்சுக்குது அப்போ மேக்ஸிமம் அந்த கவுண்ட் வேல்யூவா இருக்கலாம் அதை விட கம்மியா இருக்க கூடாது இந்த இடத்துல நான் ஜீரோ போட்டிருக்கனால ஈக்குவல் டு போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்க ஒன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட தேவையில்லை அது நீங்க கோடு எப்படி லாஜிக் எழுதுறீங்களோ அதை பொறுத்து இப்போ வேலிடேட் பண்றோம் ஸோ இந்த மாதிரி வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணலாம் எனக்கு வந்து சிஸ்டம் டாட் ஓகே அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் போட்டு நோ இண்டெக்ஸ் அவைலபிள் இல்லை ஏதாச்சும் நீங்க ஜஸ்ட் என்ன சொல்றது இப்படி ஒரு இண்டெக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம் இது வந்து நம்ம நார்மலா எழுதுறது இன்னும் கொஞ்சம் நீங்க நல்ல ப்ரோக்ராமரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துலனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் பண்ணோம் ஸோ எக்ஸப்ஷன் எழுதுனா இன்னும் பெஸ்ட்டு ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா த்ரோ நியூ போட்டிங்க அப்படின்னா நிறைய எக்ஸப்ஷன் வரும் ஸோ த்ரோ நியூன்றது எக்ஸப்ஷன் கீவேர்ட் இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து இந்த இடத்துல கரெக்டானது இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து போக போக உங்களுக்கே புரியும் இன்கேஸ் ஒரு இல்லாத ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாச்சும் எடுக்க முடியும் பட் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் சொல்கிறாங்க போய் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வான்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்க நீங்கள் வந்து பிரெயின் நம்மளுக்கு ஓனாக இருக்கனால நீங்கள் திங்க் பண்ணி சொல்லிடுவீங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜே இல்லை நான் போய் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பட் கம்ப்யூட்டருக்கு அவ்வளோவா திங்க் பண்ண முடியாது அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் ஒரு தான் நீ டெலீட் பண்ண சொல்கிற அந்த வேல்யூ இருந்தால் நான் டெலீட் பண்ணிடுவேன் அந்த வேல்யூவே இல்லாட்டினா நான் என்ன பண்ணுறது கம்ப்யூட்டருக்கு தெரியாது அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட்டே இல்லை அதனால் அது ஒரு எக்ஸப்ஷனாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் கண்டிஷன் இப்போ வந்து இஃப் வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ இல்லாட்டியும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த வேல்யூ இருக்க வேல்யூவை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரேல 10 எலமெண்ட் இருக்குன்னா 10 எலமெண்ட்டையும் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம் ஃபார் லூப் போட்டு ஈக்குவல் டு ஜீரோ எவ்வளோ வாட்டி இது கண்டிஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த கவுண்ட் இருக்க வரைக்கும் இது கண்டிஷன் நடக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா i++ கொடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருந்து அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் அடுத்தடுத்த வேல்யூவா நான் மாத்த போறேன் இதை நான் எழுதிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐன்னு இருக்க பொசிஷன் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா i+1 மாத்த போறேன் ஸோ தட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் ஸோ இதை நான் கொடுத்தா என்ன ஆயிரும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ட்ராவல்ஸ் பண்றேன் ஸோ ஐன்னு இருக்க வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா i+1 அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே போகும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் நம்மளோட அரே இருக்கு இதில் நீங்கள் வந்து இப்போ டெலீட்டுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி 2 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்போ இதை என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் 2 இருக்கான்னு பார்க்கும் 2 இருக்குது அப்போ என்ன பண்ணலாம்னா அதை நம்ம டெலீட் பண்ணலாம் எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பொசிஷன் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம செட் பண்ணுறோம் ஸோ அப்போ இந்த இடத்துக்கு செட் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐட்டத்தோட ஐ வேல்யூவை i+1 அப்படின்னு மாத்துறோம் ஸோ அப்போ 2ன்ற வேல்யூ என்ன ஆகும்னா 2+1 3 மாறிடும் அப்போ 3ன்ற வேல்யூ என்ன ஆகும்னா 3+1 4 மாறிடும் அப்போ என்ன ஆயிரும்னா இது எரேஸ் ஆகிட்டு இது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் இது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து மாறிடும் அப்போ அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டெலீட் ஆயிரும் ஏன்னா i+1 மாத்துறோம் அப்போ 2ன்ற இண்டெக்ஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா 3 மாறிடும் 3ன்ற இண்டெக்ஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா 4 ஆயிரும் அப்போ அந்த 2ன்ற இண்டெக்ஸே என்ன ஆயிரும் அப்படின்னா டெலீட் ஆயிரும் அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா 0, 1, 2, 3 மட்டும்தான் இருக்கும் 10, 20, 40, 15 தான் இருக்கும் அந்த நடுவில் போட்ட அந்த 30 வந்து நமக்கு வந்து டெலீட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த லாஜிக் இருக்காங்க அப்போ நீங்கள் எந்த இண்டெக்ஸை ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி தான் நம்ம கோட் எழுதணும் ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்ன மிஸ்டேக்குன்னு ஒரு 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம்
ஓகே, நானே சொல்கிறேன், பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்களான்னு தெரில. ஏன்னா நான் இங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ரிமூவ் அட், அதாவது டெலீட் பண்ண சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வாங்குறோம்ல, அந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் நம்பரை நான் கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை நான் கொடுத்தா தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி கரெக்டாக நம்ம என்ன வேல்யூ சொல்கிறோமோ அந்த வேல்யூ டிலீட் ஆகும். ஓகே, டெலீட் ஆகி முடிஞ்சிருச்சு. டெலீட் ஆகி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுண்டை குறைக்கணும். இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக கவுண்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம டெலீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒவ்வொரு வேல்யூ நம்ம டெலீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ தட் எவ்வளோ வேல்யூ இருக்குன்றத அந்த கவுண்ட்டுன்றது எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோதான், டெலீட்டோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டைனமிக்காக டெலீட் பண்ணிட்டு லெஃப்டில் இருந்து ஃபில் பண்ணிட்டே போகும் கேப்பை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளிசிட்டிக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்டராக வச்சுக்கலாம். 30, 40, 50, 16. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஜஸ்ட் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 10, 20, 30, 40, 50 வருது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பர்ன்றதை செலக்ட் பண்ணி டாட் ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரிமூவ் மெத்தடில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 30ன்ற வேல்யூவை நான் ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ ரிமூவ் போட்டு 30ன்ற இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்குன்னா, இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஏன் இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ்ன்றது போது 30ன்ற ஒரு இண்டெக்ஸே இல்லை. இதோட இண்டெக்ஸ் என்ன, இதோட இண்டெக்ஸ் வந்து 0. அதே மாதிரி இதோட இண்டெக்ஸ் என்ன, 1. அப்போ இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5. மொத்தமே நம்ம அரேல 5 இண்டெக்ஸ் தான் இருக்குது. நான் 30th இண்டெக்ஸை நான் கால் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. இதே இதையே நான் மறுபடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெகட்டிவில் போடுறேன் ஏதாச்சும் வேல்யூ, -52 அந்த மாதிரி போடுறேன். இப்போயும் எனக்கு என்ன தான் ஆகும் அப்படின்னா, செக் பண்ணுவோம் ஒன் செகண்ட், இப்போயும் அதே எக்ஸப்ஷன் வருது. அப்போ கரெக்டாக இருக்காது. இதே இது இப்போ நான் வந்து வெறும் 2 போடுறேன், இண்டெக்ஸ் வந்து வெறும் 2 போடுறேன். அப்போ ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்காகுது. அண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 10, 20, 30, 40, 50, 60 இன்சர்ட் ஆயிருக்கு. அப்போ 10, 20, 30, 40, 50, 60 இந்த இடத்துல 30 ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கோடு கொடுக்கும்போது 30 இன்சர்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செகண்ட் இண்டெக்ஸ், ஸோ இது 0th இண்டெக்ஸ், 1st இண்டெக்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போது இந்த கோட் ரன் ஆகும்போது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை டெலீட் பண்ணிருச்சு. டெலீட் பண்ணி என்ன பண்ணிருச்சுன்னா, இதை அடுத்தடுத்து மூவ் பண்ணிருச்சு. மூவ் பண்ணி இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. 10, 20, 30 டெலீட் பண்ணிட்டோம், அதனால 40, 50, 60 இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இன்செர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரிமூவ் கரெக்டாக ஒர்க் ஆகுது, அண்ட் ஃபைனலாக பிரிண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம், அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு இன்சர்ட் அண்ட் டெலீட் நீங்கள் இந்த மாதிரி டைனமிக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு அர்த்தம். இதை இப்போ படிக்கும்போது ஈஸியாக டக்குன்னு தெரியும். ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்காம இந்த ஃபுல் கோடை எழுத ட்ரை பண்ணுங்கள், உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் ரொம்ப பிகினராக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எழுத கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி பார்த்து ரெண்டு வாட்டி எழுதுங்க, பிகாஸ் லாஜிக்லாம் சேம் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இந்த லாஜிக்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சோம், புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மக் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எதுக்கு இந்த i+1 எழுதுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் நான் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைன் ஏன் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஏன் 0 நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டெலீட் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் பண்ணலாம். இப்போது அரேல ஒரு வேல்யூவை நான் சர்ச் பண்ணணும், இல்லாட்டி ஃபைண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும், இருக்கா இல்லையான்னு நான் ஃபைண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பப்ளிக் இன்ட் ஃபைண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இன்ட் ஐட்டம், ஓகே, வந்து ஒரு ஐட்டத்தை நான் வாங்க போகிறேன். ஐட்டமா இண்டெக்ஸா அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் கோடு எழுதுனீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணும். ஐட்டத்தை வச்சு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த லாஜிக் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி உள்ளேயும் கோடு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று, அதில் வந்து இருக்கான்னு நம்ம பார்க்கணும், ப்ரெசண்ட் இருந்தால் பிரிண்ட் பண்ணணும், எல்ஸ் நோன்னு நம்ம ஏதாச்சும் சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் போய் தேட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அரேல வந்து 10 to 60 வரைக்கும் வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 20ன்ற வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி சொல்லிடும். 18ன்ற வேல்யூ கொடுக்குறீங்க, ஒரு இல்லாத வேல்யூவை நீங்கள் தேட சொன்னீங்க அப்படின்னா அது தேடாது. அப்போ நான் அதுக்கு நம்ம ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும், இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு, இன்கேஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடு. ஸோ அந்த மாதிரி நம்ம கோட் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணணும். ட்ராவல்ஸ் பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் சேம் கான்செப்ட் தான். ஓவராலாக நம்ம அரையை வச்சு நம்ம செக் பண்ணுறோம், ஃபுல்லாக மொத்த அரையிலையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தேடுற ஐட்டம் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ ஐட்டம்ஸ் ஆஃப் ஐ இருக்கான்னு பார்க்குறக்கு ஈக்குவல் டு ஈக்குவல் டு சிம்பிள் ஐட்டம். ஸோ அவ்வளோதான் கோடு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ லூப்பில் 10 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது அரேயில் 10 எலமெண்ட் இருக்குன்னா, அந்த 10 ஐட்டத்தையும் செக் பண்ணும் லூப் படி. இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த இட்ரேஷனில் உள்ள, இப்போ ஐட்டம் ஆஃப் ஐனா ஐட்டம் ஆஃப் 0th பொசிஷனில் இருக்க வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ண வேல்யூவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் கொடுத்துடலாம், ரிட்டர்ன் போட்டு ஐ கொடுத்துடலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேல்யூ நீங்கள் தேடின வேல்யூ உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ரிட்டர்ன்லேயே நம்ம வந்து -1 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு இல்லை அப்படி ஒரு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம், பிகாஸ் இந்த ஃபாரோட வேல்யூக்காக அது யூஸ் ஆகும். ஸோ ரூப்பை ரன் பண்ணுறோம், வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம், வேல்யூ இல்லாட்டினா -1 கொடுக்குறோம். அவ்வளோதான் அதோட கோடு முடிஞ்சு. இதுக்கு நான் ஃபைண்டுன்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ நம்ம அதை அக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்பர் டாட் ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் கொடுக்கணும். நம்ம எதை தேடலாம் அப்படின்னா, 20 நம்ம தேடி பார்ப்போம். ஸோ என்ன என்ன வருதுன்னு நம்மளுக்கு பார்ப்போம் ரிசல்ட். ஓகே, இது ஆக்சுவலாக ஃபைண்ட்னா இருக்கோ இல்லைன்னு அதுக்கு தெரியும், பட் நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போட்டு இந்த கோட் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 20ன்ற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அது எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். 0th இண்டெக்ஸில் 10 இருக்குது. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குது. ஸோ அப்போ நான் கொடுத்த 20ன்ற வேல்யூ எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அதனால அது எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே நம்ம மொத்த அரையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 10, 20, 40, 50, 60 வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 13ன்ற நம்பர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 வருது. 30 இங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் ஏன் -1 வருது? டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொல்கிறேன், 13ன்ற நம்பர் இருக்குது, இங்கே இன்சர்ட் கொடுத்துட்டோம். பட் நம்ம ஃபைண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவ் ஆப்ரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த 13ன்ற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ தட் இந்த வேல்யூ இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா, 13ன்ற வேல்யூ இல்லைன்னு வருது. அதுக்காக எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, -1 இண்டிகேட் பண்ணுது. ஏன் -1 இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றக்காக நான் -1 ரிட்டர்ன் பண்ணுறேன். அதனால அதை இண்டிகேட் பண்ணுது. அப்படி -1 இண்டிகேட் பண்ணுச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் ஈஸியாக நம்ம இப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரிக்கியான வேல்யூ நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நான் 14 கொடுக்குறேன், அது என்னவா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் 14 கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இண்டெக்ஸில் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஜென்ரலாக பார்க்கும்போது 3rd இண்டெக்ஸில் இருக்குது. பட் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 30 டெலீட் ஆகி இந்த 40 வந்து செகண்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது, இந்த 50 வந்து 3rd இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது, இந்த 60 வந்து 4th இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது.
ஸோ தட் இது கரெக்டாக ஒர்க் ஆகிறனால நான் 40 பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நார்மல் அரேவோ இப்போ நீங்கள் டைனமிக் அரேவோ அச்சீவ் பண்ணிட்டீங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் டெலீட் பண்ணலாம், எந்த ஐட்டம் வேணாலும் ஃபைண்ட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண தெரியுது அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு குட். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸடாக தெரியணும். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுனா இதுதான் லாஜிக்கு, எனக்கு எப்போ கேட்டாலும் இதை சொல்ல தெரியணும். டெலீட் பண்ணுறதுனா இதுதான் லாஜிக்கு, எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். சர்ச் பண்ணுறதுக்கு இதுதான் லாஜிக், அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸடாக ஞாபகம். ஸோ ஃபிக்ஸடாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அரே பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூஸ்லையும் சரி கோடிங்லேயும் சரி. எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஹேக்கர் ரேங்க் லீக் கோட் அந்த மாதிரிலாம் போய் பண்ணிங்கன்னா நிறையா அரேஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட கோட் எல்லாத்தையும் நான் வந்து என்னோட சைட்டில் போஸ்ட் பண்ணிட்டு லிங்க்கை அங்கே தரேன், நீங்கள் வேணும்னா அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே சிம்பிள் தான். ஓரளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அரேஸ் டைனமிக் அரேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் என்ன சொல்கிறது ஜாவாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக அரேஸ் இருக்குது, அரே லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து டைனமிக் அரே தான். நம்ம பார்த்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேனுவலாக எல்லா கோடும் எழுதியிருக்கோம். பட் எனக்கு இப்போ எழுத வேணாம் அப்படின்னா இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸே இருக்குது, அதே மாதிரி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸே இருக்குது. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக இந்த மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் பேசிக் லெவலில் இன்டர்வியூலாம் போகும்போது இந்த மாதிரி இன்டெப்த்து நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அதனால தான் அது படிக்கிறது. நீங்கள் ஏதாச்சும் டெவலப்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ண தேவையில்ல, இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இதில் இந்த அரே லிஸ்ட்டுக்கும் வெக்டாருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த அரே லிஸ்ட் என்ன பண்ணுன்னா நம்ம இங்கே பண்ண மாதிரி சைஸை டபுள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த வெக்டாருன்றது பார்த்தீங்க அப்படின்னா 100, அதாவது இது வந்து வெக்டாருன்றது 100% சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அரே லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து 5 இருக்குன்னா அதோட 50% 2.5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து 5 இருக்குது அப்படின்னா அதோட 100% 100 அப்படின்ற மாதிரி பண்ணும். அண்ட் வெக்டார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரனைஸ்டு, இது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட் லெவல். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே வேல்யூவை மல்டிபிள் த்ரெட் அக்சஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து அக்சஸ் கொடுக்காது, ஒரு இதை சேஞ்ச் பண்ண விட்டுட்டு தான் மற்றது கொடுக்கும். பட் இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன், பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரே தான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி லுக்கப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 of 1 இருக்கும். அதாவது பேசிக்காக நீங்கள் எதையாச்சும் தேடணும் அப்படின்னா 0 of 1 எப்போ உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. மற்றபடி இப்போ நம்ம பண்ணுற இன்சர்ட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் டெலீட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆப்ரேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டியில். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம லூப்ஸ் ரன் பண்ணுறோம், ஏன்னா எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை வாட்டி ரன் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் என் தான் வரும். இப்போ நான் சொன்ன லாஸ்ட் 5 மினிட்ஸ் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பிக் கோட் நொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வரும். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கிளீன் நீட் கோட்ஸ்லாம் எழுதலாம், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், நான் உங்களோட என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.